கொஞ்சமாச்சிருக்க பொம்பளைங்க சமாச்சாரம் நான் வரணும் என்ன தெரியுது எந்த ஆம்பளைங்களும் வரலன்னு தெரியுது என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா ஏய் நாளா வரல போடி ஐயா நல்லா இருக்க கதை ஆம்பளைங்களின் கம்மியா இருக்க நான் வரணுமா நீ வர வேற யாரு வருவா நான் ஆம்பளையே இல்ல நான் ஆம்பளையே இல்ல தாண்டி எனக்கு அப்ப இருந்தே டவுட் ரவி என்னடா பேசிட்டு இருக்க நீ ஆமா நான் ஆம்பளையே இல்ல என்ன இப்ப போ நான் ஒத்துக்கிறேன் நான் போனேனா ফুল டே ஆயிடும் நீ ஒன்னு பண்ணு என் பேண்ட் ஷர்ட்ட போடு நீ போய் நின்னு அத பார்த்தா அப்படி தான் இருக்கு அத பார்த்தா ஆம்பளம் இருக்கு ஆமா ஆமா இது என்ன முடிவுல பிரசன் கிட்ட ஃபங்க்னு சொல்லிடு பருப்புல கோதுமை கலந்து இருக்கு மேடம் அதை சுட்டு சாப்பிட்றீங்க டெய்லி அப்படியே அரைச்சி அரைச்சி அதான் வச்சுக்கிறீங்க ஏய் பாக்கெட் மாவு வாங்குற பாட்டி தானே இல்ல என்ன வெறுப்பது நான் வரலடி அவங்க நின்று அவங்க புருஷனை கூட போக சொல்லு நான் தான் உங்களுக்கு ரெண்டு பேரும் காடுக்கு நின்று வாங்கி தரணுமா எங்க அப்பா அம்மா அதுக்கு தான் பிச்சு போட்டு வச்சிருக்காங்களா ஆம்பளை லைன் கம்மியா இருக்கு நான் வரணுமா பொறுமையா பேசிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கார சும்மா தான் இருக்காரு வீட்டுல ஓ இத போய் வரலாட்டியும் வாடகை சீட் எடுத்துன்னு சொல்லிட்டு வரேன் என் வீட்டுக்கார சும்மா தான் இருக்காரு தண்டமா வேலை வெட்டிக்கு போவோமான்ட்டு கடைக்கு ஐயோ இந்த அம்மா அப்படியே நாட்டமா பரம்பரை வாக்கு கொடுத்தா மீற மாட்டாங்க சின்ன கவுண்டர் பேத்தியா நீ ஏய் இங்க வாடி குந்தானி நான் வரல நீ வரலனா என்ன அர்த்தம் வான்னு சொல்லிட்டறானே நீ வந்ததா ஆகும் எனக்கு ரேஷன் வாங்க வேணாம் எனக்கு ரேஷனும் வேணாம் நீ அந்த 1000 ரூபாய் தரங்க அந்த இலவசமா பொங்கலுக்கு வெட்டி செல்ல தரங்க இல்லனா ரேஷன் வாங்கலனா 3 மாசத்துல கார்டு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தான போய் வாங்குறீங்க ரேஷன் அத வாங்கி போய் விக்கிறீங்களா அரிசி எல்லாம் வெளியில வாங்கி தான ஆகணும் அரை கிலோ சக்கரை போடுறானுங்க அதை வாங்குறதா போய் நிக்க வைக்கிறேன் நீங்களும் அரிசி வாங்கி வெளில வித்துக்கிட்டு இருக்கீங்களா பிளாக்ல புடு கொடுத்துட்டா கவர்மெண்ட்ல மாமா இல்ல 28 ரூபாய்க்கு மாமா இல்லன்ட்டு வந்து வெளியில 50 ரூபாய் விக்கிறல நீ ஏய் பிளாக்ல தானே வித்துட்டு இருக்க நான் வரல
போலாம் வா. ஏய் 100 ரூபாய் ரேஷன் வாங்குறதுக்கு 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு வர சொல்றியா என்ன வண்டியில? ரேஷன் வாங்குறதுல பெருசு கிடையாது, நம்ம காடை காப்பாத்தணும் புரியுதா? 3 மாசம் காடை காப்பாத்தணும். ஆமா, சோ அந்த வனச்சரகத்துல வந்து நீ இந்த காடை காப்பாத்த போற. நீ ஒரு வந்து ஃபாரஸ்ட் ஆபீசரா ஆப்படியா? நீ ஒரு வந்து ஃபாரஸ்ட் ஆபீசரா ஆப்படியா? போற அந்த காடு இல்லடா, ரேஷன் காடா. ஓ சரி, மாடு நீ போடி என் வேஸ்ட் கட்டிக்கோ. நான் வரலடி. ஏமாத்துறீங்களா? பொங்கலுக்கு வெட்டி சேல, அதுல வேற பாதாம் பருப்பு இல்ல, முந்திரி பருப்பு இல்ல, திராட்சை இல்லன்ட்டு கம்ப்ளைண்ட் வேற, கரும்பு குட்டையா இருக்கு நீட்டா இல்லன்ட்டு கம்ப்ளைண்ட் வேற, அதெல்லாம் இல்லாதவங்க பாவம்ப்பா. நீங்க என்ன பண்ண சொல்லணும், போயிட்டு எழுதி கொடுத்துடணும். இல்லங்க, எங்களுக்கு போதுமான வசதிகள் உள்ளதால் அரசாங்கம் வழங்கும் இலவச பொருட்கள் நாங்கள் வாங்க மறுக்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்துருங்கன்ற. நானே சொல்லுவேன், கொளுத்த பணக்காரி அவருக்கெல்லாம் குடுக்காதீங்கன்ற. நானு சொந்த வீடு இருக்கு, இடம் எல்லாம் இருக்கு, அவங்க அப்பாக்கு ஊர்ல நிறைய நிலம் எல்லாம் வச்சிருக்காங்க சொல்றேன், போயிட்டு குடுக்காதீங்க, எதுவுமே குடுக்காதீங்கன்ற. அவங்க வந்தாங்கன்னா டைம் பாஸ் ஆகும், நல்லா கலகலகலகலன்னு பேசுவாங்க. அவங்க உன்னை மாதிரி சண்டை போட மாட்டாங்க அந்த அக்கா. நீ வரியா இல்லையா? நான் போறேன். என்னால சைக்கிள் வர முடியாது ரவி. வா பரவாயில்ல, வா சைக்கிள்ல போலாம். ஸ்டைலா இருக்கும்டி, யூத் ஃபுல்லா இருக்கும். வா, நான் தானே ஓட்ட போறேன், யானையை வச்சு மிதிக்க போறேன். நீ ஓட்ட போற? வாடி குட்டியான, வா ஏறு. என்னால வர முடியாது, அசிங்கமா இருக்கு ரவி. வரலன்னா விடேண்டி, ரேஷனுக்கு வரலடி. நானு ஏய் சார், என்னுடைய டிகினிட்டி என்ன வருது, என்னுடைய ப்ரெஸ்டீஜ் என்ன வருது, எனக்கு எல்லாம் போய் ரேஷன்ல போய் சேரும்.
போ, நான் மெயில் அனுப்பணும் கம்பெனிக்கு. போ போயிட்டு பா. வரல வரலன்னா போ, அவ்வளோதான், நீ போயிட்டு வைப்போம். தாராளமா போ, அப்படியே வந்துடாத, திரும்பி போ.